हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनके नम चैनल और गार्डन वीडियो दा नार्मला नम வீட்ல காய் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த கட் பண்ண வேஸ்ட் எல்லாம் போட்டு வளர்ந்த செடிங்க தான் இது கீழ இருக்குது பரங்கிக்காய் அப்புறம் எல்லாமே காய்கறி செடிங்க அதோட சேர்த்து இந்த மாதிரி பூச்செடி பாருங்க செம்பருத்தி பூச்செடி ரொம்ப அழகா கியூட்டா ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சி வளர்ந்த செடி இது பக்கத்துலயே வந்து தக்காளி செடி வச்சிட்டிருக்கோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா கனகாம்பர பூ வந்து இப்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆயிச்சு फ्रेंड्स சோ இது கனகாம்பர பூ செடி அது பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது கட்டிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் சோ கனகாம்பர செடி அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து துளசி துளசி பாருங்க துளசி நிறையவே இருக்கு அடர்ந்து இருக்குது ஆனா தொட்டில தான் இருக்கு சோ துளசி வந்து அந்த வக விழுந்து முளைச்சு முளைச்சு பக்கத்துல நிறைய துளசி செடி வந்துருச்சு அப்புறம் இதுல ஒரு சின்ன செவந்தி பூ செடி சொல்லுவாங்களா அதுவும் மல்லி செடியும் இருக்கு இது எல்லாமே வந்து பின்னால தோட்டத்துல ரொம்ப படர்ந்து இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே வந்து தக்காளியும் போட்டிருந்தோம் பட் தக்காளி அந்த அளவுக்கு வரல தக்காளி வந்து தொட்டில வச்சு முன்னால வச்சுதான் கொஞ்சம் வந்தது இங்க போட்ட தக்காளி வந்து அந்த அளவுக்கு வரல அப்புறம் கத்தளை ரொம்பவே பெருசா இருக்கு படர்ந்தும் இருந்தது சோ அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த கத்தளை தான் இருக்குது சோ ஃப்ரண்ட்லயும் கத்தளை கொஞ்சம் தொட்டில வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சோ பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது இல்லையா அதை நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி சமைப்போம் இல்லையா சமைச்சிட்டு அந்த கீத்து அந்த சின்ன குச்சி வச்சாலே அடர்ந்து வந்துடும் நம்ம புதினாலாம் நட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சாலே போதும் அழகா அது வளர்ந்துரும் இங்க பாத்தீங்களா கத்தாழை நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சோ தொட்டிலையும் நிறைய வச்சிருக்குது சோ இங்க இந்த செடிங்களெல்லாம் நம்ம பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப ஆசையாவும் இருக்கும் அதே சமயத்துல மனசுக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் கனகாம்பர செடி ரொம்ப அழகா இருக்கு பூ ரொம்ப கியூட்டா இருக்கு இது வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தொட்டில வச்சிருக்கிற கத்தாழை சோ இது அடிக்கடி யூஸ் பண்ணிடுவோம் நம்ம கட் பண்ணிட்டு அதனாலதான் கட் பண்ண மாதிரி இருக்கு எல்லாமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்